எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து சிக்கன் வறுவல் செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு 1 kg சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 பட்டை, 3 ஏலக்காய், 1 கிராம்பு, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டேன், கூடவே கொஞ்சமா கறி லீஃப். இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சமா சால்ட், கூடவே டர்மரிக் பவுடர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு கவர் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேத்த கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து 15 பீஸ் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நடுவில் இருக்கிற சிட்டை வந்து வெளியாக்கிடலாம். இந்த மாதிரி நீங்க தட்டி தட்டி எடுக்கும் போது அந்த நடுவில் சீட் பாருங்க, வெளியாயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இது பொறிஞ்சிருச்சு. இதை வந்து 1/5 இடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த சில்லியும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா கொரியாண்டர் லீஃப். பாருங்க, நம்மளோட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப யம்மியா இருக்குல்ல. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வறுவல் வந்து ரைஸ், பரோட்டா எது கூடுமே சூட் ஆகும். பாருங்க, என்னோட சேனலை நீங்க முதல் முதலியா பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு ரெசிபியோட. அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். டோஹா யாமினிஸ் கிச்சன், யோகலட்சுமி. இதே மாதிரி தம்ஸ் அப்பும் மறக்காம கொடுத்துருங்க. பாய் பாய்.